ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வெராண்டா ரேஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிசிக்ஸ்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அதில் லேசர் டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, இதில் உள்ள கண்டென்ட்லாம் ஓரளவு நம்ம கொடுத்துருக்கோம், இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப டீப்பாக இல்லாமல் என்ன தேவையோ அதை நம்ம கொடுத்துருக்கோம். அதை நம்ம படித்தாலே போதுமானது இந்த டாப்பிக்கில். இதுலேருந்து கொஸ்டின் வராது மட்டும் நம்ம இது சொல்ல முடியாது, கண்டிப்பாக கொஸ்டின் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படி என்ன அப்படின்னா, லேசர். ஸோ லேசர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மருக்கு லேசர்னா அது ஒரு லைட்டு தானே அப்படின்னு நினைக்க வேணாம். நார்மலாக வந்து ரெண்டு டைப் ஆஃப் நிறைய டைப் ஆஃப் லைட்ஸ் இருக்குது. அந்த லைட்ஸில் சிம்பிளாக வந்து ரெண்டு சோர்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போது எங்களே ஒரு சோர்ஸ் இருக்குது, இதே மாதிரி இன்னொரு சோர்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு சோர்ஸையுமே ஜாயின் பண்ணி நம்மளால் ஒரு மூலத்தை வந்து ஒரு லைட்டை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ணி அனுப்ப முடியாது. ஏன் அப்படின்னா, அது மிக்ஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு அதோடைய அணுக்கள் வந்து அது வெளியிற அந்த ஃபோட்டான்ஸ் வந்து வேறு வேறு ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறதுனால, அதனால் ஒரே சோர்ஸை ஆக்ட் ஆகி அதால் எமிட் பண்ண முடியாது. இதுவே ஒரே சோர்ஸால் அப்படி எமிட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, அதுதான் லேசர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு இது கிரியேட் ஆனது பெரிய ஒரு ரெவல்யூஷனாக இருந்தது, இந்த லைட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு. ஸோ நார்மலாக லைட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஒளி மூலத்திலேருந்து கிரியேட் ஆகிறது தான் லேசர் அப்படின்னு சொன்னோம். ஸோ லேசர் அப்படிங்கிறது லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை சுலுமினேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நார்மலாக இவங்க சொல்கிற இதில் சொல்கிறாங்க என்ன கான்செப்டாக சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைப்பா, ரெண்டு சோர்ஸ் இருக்கிறத வந்து நம்ம நார்மலாக ஆட் பண்ண முடியாது, ஆட் பண்ணி ஒரே லைட்டாக வெளியில் வராது, எமிஷன் ஆகாது. அதை வந்து ஒரு சோர்ஸாக மாற்றி அதை எமிஷன் பண்ணுற ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறது என்ன அப்படின்னா, அதை லேசர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ மற்ற சோர்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ஏ அப்படின்னு ஒரு சோர்ஸ் இருக்குது, பி அப்படின்னு ஒரு சோர்ஸ் இருக்குது. இப்போ இந்த சோர்ஸும் இந்த சோர்ஸும் என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது லைட் சோர்ஸ். இப்போ இந்த சோர்ஸில் வந்து லைட்டு எமிஷன் அப்படிங்கிறது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா, எந்த ஸ்டேஜில் வேணால் நடக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நடக்கலாம், ரெண்டாவது ஸ்டேஜில் நடக்கலாம், மூணாவது ஸ்டேஜில் நடக்கலாம். எப்போ வேணால் அது ரிட்டர்ன் வர்றப்போ என்ன அப்படின்னா எமிஷன் அப்படிங்கிறது நடக்கும். இதே மாதிரி இதில் எமிஷன் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நடக்கலாம், இல்லாட்டி ரெண்டாவது ஸ்டேஜில் நடக்கலாம், மூணாவது ஸ்டேஜில் நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ இது ரெண்டு இருக்குன்னு வச்சுங்களேன், லேசரில் என்ன ஆகும் அப்படின்னா, எமிஷன் அப்படிங்கிறது மேலே போயிட்டு திருப்பி கீழே வரப்போ இந்த ரெண்டாவது ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா, எமிஷன் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நடந்துடும். அப்போ நடக்கிறப்போ பர்டிகுலர் நமக்கு தேவையான அந்த ஒரு லைட் அப்படி அந்த ஒளிங்கிறது கரெக்டாக நமக்கு கிடச்சிரும். ஸோ அதை வச்சு தான் என்ன சொல்கிறாங்க, இந்த லேசர் அப்படிங்கிறது நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ இதைத்தான் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, குறுக்கீட்டு விளைவிற்கு ஓரியல் மூலங்கள் மிக அவசியம்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ரெண்டு தனிப்பட்ட மூலங்கள், அதாவது தனித்தனியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ரெண்டு மூலங்களை வச்சு நம்ம அந்த எமிஷனையும் அப்படிலாம் அந்த லைட்டையும் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. அப்படி க்ரியேட் பண்ணியே வந்தது என்ன அப்படின்னா, அதை தான் லேசர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் விஷயம்னா அதுதான், ரெண்டு எமிஷனை வச்சு பண்ண முடியாது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன பண்ண என்ன தன்மை என்ன பண்பு அப்படிங்கிறது வந்து அதோடய கேரக்டரிஸ்டிக்கை சொல்லும்போது, சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு லைட் அடிச்சிங்கன்னா ஒரே ஒளிக்கட்டை நேராக போகும், இங்கே இந்த இடத்துலையும் விரியறதுக்கான வாய்ப்பு வந்து. நீங்கள் அடிச்சிங்கன்னா இப்போ ஸ்னைப்பர், சிம்பிளாக சொல்லணும்னா பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாடும்போது தெரியும், இந்த ஸ்னைப்பருக்கு என்ன தெரியும். ஸோ அந்த லேசர் அப்படிங்கிறது எதில் யூஸ் பண்ணும்போது, சிம்பிளாக ஒரு பாயிண்ட்டை பர்டிகுலராக நோட் பண்ணுறதுக்காகவோ, கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்காகவோ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி லேசரை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒற்றை நேராக ஒளிக்கட்டைன்னு சொல்கிறாங்க, நேராக ஒன்றும் இல்லை, மோனோ குரோமேட்டிக் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரே நேர்கட்டையாக போகும், தந்த ஓரியல் தன்மை உடையதுன்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ என்ன, ரெண்டு சோர்ஸ்கள் மூலயமா கிரியேட் ஆகி தனித்தனி டிஸ்டன்ஸில் போகக்கூடியதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. ஸோ அதனால் என்ன சொல்லியிருக்காங்க, மோனோஜினியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தண்ணியாக பிரிஞ்சு போகாது. இப்போ இந்த லைட்டை அடித்தோம் அப்படின்னா, இப்படி ரெண்டாக பிரிஞ்சு நம்ம ரூம் ஃபுல்லாக தெரியும் சொல்கிறோம்ல, அது தெரியறது வாய்ப்பு இல்லை. எந்த இடத்துல நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி அடிக்கிறோமோ அந்த இடத்துல கரெக்டாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹை கான்சன்ட்ரேஷன், அதாவது அதிக செறிவு கொண்டது, அந்த எவ்வளோ தூரத்தை நம்ம அதுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் நம்ம செட் பண்ணி வைக்கிறோமோ அந்த டிஸ்டன்ஸ் அது பாயிண்ட் அவுட் பண்ணால் கரெக்டாக நமக்கு கண்ணுக்கு தெரியும் அந்த லைட்டு. ஸோ அதை தான் சொல்லணும், ஹை கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மெயினாக சொல்லக்கூடிய லேசரோட பண்பு, அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு எப்படி இது நடக்குது, ரெண்டு ஒளி மூலத்தை வந்து ஜாயின் பண்ணி நம்ம நம்மளால் அதை கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ இதை கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு மூணு ஸ்டெப்பு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதோடய நிபந்தனைக்கு என்ன அப்படின்னா, அணுத்தகை ஏற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது பாப்புலேஷன் இன்வெஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இப்போது கிரவுண்ட் ஸ்டேஜில் ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன், கிரவுண்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய துகள்கள் இருக்குதுன்னு வச்சுங்க, அடுத்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போது கீழே எப்போவுமே கிரவுண்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த
துகள்கள் தான் அதிகமாக இருக்கும். எது எக்ஸ்ட்ரேஷனாக பவராக இருக்கக்கூடிய அந்த துகள்களை கம்பேர் பண்ணுறப்போ, அந்த ஆட்டம்ஸை கம்பேர் பண்ணுறப்போ, அதாவது கிரவுண்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடியதான் என்ன அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க, கிளர்ச்சியூற்ற நிலை இடைநிலையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளர்ச்சியூற்ற நிலைன்னா என்ன, அதாவது அந்த ஃபோட்டான் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறது, பவர்ஃபுல்லான எமிஷன் டயராக கூட பவரோட இருக்கிறது அப்படி ஒரு எமிஷன் இருந்தால் கிளர்ச்சி நிலை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஃபோட்டான்கள் வெளிவருவதை தூண்டவணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த இடத்துல இந்த ஃபோட்டான்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இது வெளியில் வந்து இது இங்கேருந்து மேலே போயிட்டு அதுக்கப்புறம் அது எமிஷன் ஆகிட்டு திருப்பி அதோடய பவரை வந்து பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து கம்மி ஆகிடும். அப்படி கம்மி ஆகிறப்போ இங்கே வர்றப்போ தான் என்ன ஆகும், அதோடய எமிஷன் வந்து ரியாக்ட் ஆகி வெளியில் போகும், அப்போ ஃபோட்டான்ஸ் க்ரியேட் ஆகும். அப்போ ஃபோட்டான்ஸ் க்ரியேட் ஆகிறப்ப தான் என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு லேசர் வந்து க்ரியேட் ஆக வெளியே போகும். இதில் ஒரு சில நம்ம ஃபேமஸாக பேசுகிற ரூபின் யான் இந்த மாதிரியான லேசர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பின்னாடி பார்ப்போம். இதில் வந்து இதுதான் பேசிக் கான்செப்ட், இப்படி தான் வரும். ஸோ இதில் போகிறதுக்கு மூணு ஸ்டேஜ் தான் இது, அணுத்தொகை ஏற்றம் அப்படிங்கிறது, அது பாப்புலேஷன் இன்வெர்ஷனு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு போயிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜாக வர்றதுக்கு பேர் தான் சொல்கிறாங்க. இது மூணு தான் ரொம்ப முக்கியம் இதில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இதில் வந்து நார்மலாக வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த டயக்ராமில் பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்க்கும் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸும் அதிகமாக இருக்கும். அதாவது N2 எப்பவுமே கம்மியாக தான் இருக்கணும், அதாவது நார்மலாக கிரவுண்ட் ஸ்டேட்டில். ஏன் கிரவுண்ட் ஸ்டேட்டில் அப்படி இருக்கணும் அப்படின்னா, அப்போ தான் உன்னால் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிறதோட அது ரியாக்ட் ஆகி திருப்பி மேலே போகும். அதுக்காக என்ன அப்படின்னா கீழே கிரவுண்ட் ஸ்டேட்டில் அதிகமாக இருக்கும், மேலே இருக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, N1 வந்து அதிகமாக இருக்கும், N2 வந்து என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது அதுக்கப்புறம் என்னாகும், இயல்பை வந்து இது கூட ரியாக்ட் ஆகி, ரியாக்ட் ஆனதுக்கப்புறம் அது எமிஷன் அது எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போய் திருப்பி என்ன ஆகிடும், இங்கே அதிகமாக மாறிடும். அடுத்த ஸ்டேஜில் அது வந்து என்ன வரும், அதிகமாக மாறிடும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன நடக்குது, அது தூண்டப்படுது, தூண்டப்படுறதுனால அது அதிகமாக போகுது. ஸோ இப்போ இந்த துகள்கள் இருக்குது, இந்த துகள்கள் வந்து தூண்டப்படுறதுக்கு என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணணும், ஒரு பவர் சோர்ஸை கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். ஸோ இதுக்கு என்ன பவர் ஆஃபில் ஒரு ஆன்சர் ஃபார்முலா அப்படின்னா HV = E2 - E1, அதாவது நார்மல் ஸ்டேஜ்லேருந்து ஹையர் ஸ்டேஜுக்கு போகிறதுக்காக என்ன சொல்லியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபார்முலா, இது இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. இதில் இதை சிம்பிளாக கேட்டாங்க அப்படின்னா, ஃபார்முலா கேட்டாங்க அப்படின்னா எப்படி வேணால் கேட்பாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, HV + E1 = E2 கூட கேட்பாங்க. அதாவது ஃபார்முலாவை மாற்றி போட்டு கேட்டாங்கன்னா கூட நமக்கு இந்த பேசிக் ஃபார்முலா ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னாலே இந்த மாதிரி தான் இதுதான் வரும் அப்படிங்கிறதும் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்ன பண்ணுறாங்க, இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி சிம்பிளாக கேட்டாங்க அப்படின்னா இதுலேருந்து இந்த ஈக்குவேஷன்லேருந்து மாற்றி போட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம கிளர்ச்சி நிலையை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறனால இங்கே என்ன இருக்கும், நிறையா ஃபோட்டான் நிறையா துகள்கள் இருக்கும், அணுக்கள் இருக்கும். ஸோ இது என்னாகும், இந்த மாதிரி ஒரு ஃபோட்டான்ஸை நம்ம உள்ளே அனுப்பும்போது இது கிளர்ச்சி விடுது, அதாவது இதுக்கு பவர் கிடைக்குது. பவர் கிடைக்கிறப்ப இது என்ன போனது, ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு எக்ஸைட்டட் ஸ்டேட்டு 2 போயிடுது. இது கிரவுண்ட் ஸ்டேட்டு, இது எக்ஸைட்டட் ஸ்டேட்டு. இந்த ஸ்டேட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிரும், அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் அதோடைய பவரை வந்து அதை வச்சுருக்கோம். ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு பேர் வந்து நம்ம பம்பிங் சொல்கிறாங்க, அதாவது நிகழ்ச்சி செறிவு அப்படிங்கிற மாதிரி, தெரிவு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை தெரிச்சு போகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, தெரிச்சு போகிறதுனா என்ன, ஒரு பவரை நீ இப்போ ஒரு கல் இருக்குன்னா அதை அடித்து உடைக்கிற அப்படின்னா அது தெரிச்சு போகும். அது ஏன் அப்படின்னா நீ உன்னோட ஃபோர்ஸை அதுக்கு அப்ளை பண்ண அதனால் அது நடந்தது. அதே மாதிரி இந்த தோள்களுக்கு நீ பவரை கொடுக்கும்போது இது மேலே போகுது, அதனால் என்ன நினைக்குதுன்னா ஹையர் எக்ஸைஸ் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அங்கே போனதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கிரவுண்ட் ஸ்டேஜில் N1 வந்து அதோடைய துகள்கள் வந்து அதிகமாக இருக்கும், அந்த ஆட்டம்ஸ் வந்து அதிகமாக இருந்தது. இப்போது பவர் கொடுத்துட்டோம் நம்ம, கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா N2 அதிகமாகிடுச்சு. ஏன்னா என்ன பண்ணிடுச்சு, பவர் கொடுத்து எல்லாத்தையும் அது பக்கத்து இழுத்துக்குச்சு. ஸோ N2 வந்து ஆட்டம்ஸ் அதிகமாக இருக்கும், அணுக்கள் அதிகமாக இருக்கும். இதில் வந்து என்ன, இதில் அணுத்துகள்கள் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே அதிகமாகிடுச்சு, இப்போ இங்கே கம்மியாகிடுச்சு. ஏன், இப்போ எல்லாமே எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்குது, பவரோடு இருக்குது. பவரோடு இருக்கிறப்போ என்ன இருக்கும், திருப்பி அது கீழே வரத்துக்கான டைமிங். இப்போ கீழே வரத்துக்கூடிய முக்கியமான விஷயந்தான், கீழே வரப்போ தான் என்ன நடக்கும், அந்த எமிஷன் நடக்கும். அப்போ நமக்கு அந்த லேசர் கிரியேட் ஆகிறதுக்கான அந்த ஒரு பகுதி வந்து எமிஷன் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன நடப்பது,
நார்மலாக இப்போ அந்த தூள்கள்லாம் மேலே இருந்துருச்சு, திருப்பி கீழே வருது. அது என்ன தன்னிச்சையான உமிழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேலே வந்து என்ன தான் நம்ம எவ்வளோ தூரம் மேலே போனாலும் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் இருக்கிற பவர்லாம் வந்து கீழே வந்துடும்ல, அதோடைய இழந்துடும் அப்படிங்கும்போது திருப்பி அது கீழே வந்து தான் ஆகணும். அப்படிங்கும்போது அது கீழே வந்து சம்டைம்ஸ் வராது, அங்கேயே நின்றும். அப்போ அந்த கீழே வரக்கூடிய நிகழ்வுக்கு பேர் அப்படின்னா என்ன அப்படின்னா தன்னிச்சையான உமிழ்வுன்னு சொல்லிடுவாங்க. தானாகவே அது இறந்ததுக்கப்புறம் அது இப்போ ஏதோ ஒன்று பலூன் போகுது இல்லை ஏதோ ஒன்று மேலே போகுதுனா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் கீழே வருது அப்படின்னா காற்று போனதுக்கப்புறம் கீழே வருதுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அது தானாகவே என்ன அப்படின்னா கீழே வந்துடும். கீழே வந்தப்போ ஒரு எமிஷன் நடக்கும்ல, அந்த எமிஷன் அப்படி தான் ஃபோட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிரியேட் ஆகுது என்ன ஃபோட்டான் கிரியேட் ஆகுது, இது கிரியேட் ஆகுனால நமக்கு என்ன ஒரு பவர் கிடைக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து சிம்பிளாக இது கீழே வர்றப்போ என்ன நடக்குது அதுக்கான ஃபார்முலா என்னங்கும்போது இதுதான் சிம்பிளாக முதல்ல சொல்லியிருந்தோமா, அந்த ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தன்னிச்சையான உமிழ்வு அப்படிங்கிறது நடக்கும். இந்த தன்னிச்சையான உமிழ்வில் இன்னொன்று என்ன நடக்கும் அப்படின்னா அந்த துகள்கள் வந்து அங்கேயே தங்கிடும். சம்டைம்ஸ் கீழே வர்றதுக்காகிறது கூட அதுக்கு பவர் இருக்காது, கீழே விழுந்த விழுவணும். இப்போ மேலே தூக்கிப்பட்ட கல் கீழே வரணும்ல, இப்போ மேலே இப்போ ஒரு மரத்து மேலே தூக்கி போட்டிங்க அப்படின்னா அந்த கல் வந்து மரத்துக்குள்ள எல்லோரும் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுங்க, கீழே எப்படி வரும், கீழே வரத்துக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம மரத்தை போய் தட்டினாலோ உழுக்குனாலோ அந்த கல் வந்து கீழே வந்து விழுவோம். அது மாதிரி எக்ஸஸாக நம்ம ஒரு பவர் கொடுக்கும்போது அது என்னாகும், அந்த ஸ்டேஜில் இங்கே இருக்கக்கூடிய அந்த துகள் வந்து எக்ஸஸாக நம்ம பவர் கொடுக்குறப்ப அது கீழே வரும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா தூண்டு உமிழ்வு, இன்ட்ரடியூஸ்டு எமிஷன். இது வந்து தன்னிச்சை உமிழ்வு, தானாகவே எந்த ஒரு பவரும் கொடுக்க முடியலை, தானாகவே கீழே வந்துடும். இது இன்ட்ரடியூஸ்டு எமிஷன் அப்படிங்கிறது வந்து தூண்டு உமிழ்வு, நம்ம தூண்டி அது கீழே வர வைக்கிறோம், அதுதான் இங்கே மேட்ரு. இப்போது இந்த இடத்துல துகள் வந்து இருந்துருச்சு, பவரை வந்து ஸ்டேட்டை வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் அதோடய பவரை வந்து அவ்வளோதான் முடிஞ்சு. அப்படிங்கும்போது இது கீழே வந்தால் தான் உங்களுக்கு ஃபோட்டான்ஸ் ரிலீஸ் ஆகும், சரிங்களா. இது கீழே வந்தால் தான் ஃபோட்டான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு தூண்டுறதுக்காக அதுக்கு ஒரு ஃபோட்டானை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். அப்போ ரிலீஸ் பண்ணுறப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்க ஒரு இது திருப்பி கீழே வரும். திருப்பி கீழே வர்றப்போ தான் என்னாகுது, இந்த எமிஷன் நடக்குது. அப்போ நமக்கு தேவையானது என்ன தேவையோ அது நமக்கு கிடச்சிருது. ஸோ இந்த ஃபார்முலா அப்படிங்கிறது நம்ம இதில் பார்த்தோம்னா லேசரில் இது முக்கியமான ஃபார்முலா. ஸோ எவ்வளோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன இருந்துட்டு ரெண்டாவது ஸ்டேஜில் என்ன இருந்துட்டு அது ரெண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு இடைப்பட்ட நிலையில் நடக்குது இல்லையா, அதுதான் இந்த ஃபார்முலா மைனஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இடையில் நடக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், இந்த டிஃப்ரென்ஸ் தான் என்ன இந்த ஃபோட்டான்ஸ் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நார்மலாக லேசர்னால் இப்படி தான் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதில் வந்து என்ன முக்கியமான விஷயம்னா அதில் ஒரு ரெண்டு டைப் கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்போது அதாவது அதிகமாக பயன்படுத்தப்பட்ட லேசர்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டுன்னு ரூபி லேசர்னு ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டுன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சார். அவர் யார் அப்படின்னா டி மெய்மன் அப்படிங்கிற கண்டுபிடிச்சார். இப்போது 1960 யார் பேர் இயர் இதில் முக்கியம், இதோட வேவ் லென்த்து ஸோ வேவ் லென்த் எவ்வளோ 6943 6943 அப்படிங்கிறது என்ன இதோட வேவ் லென்த்து. ஸோ இந்த வேவ் லென்த்துங்கிறது முக்கியம். ஸோ இதை எதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அலுமினியம் ஆக்சைடு அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து செஞ்சுருக்காங்க. இந்த ரெண்டு பிளேட் இருக்குல்ல, இந்த ரெண்டு பிளேட்லையும் இது சமமாக வந்து இந்த லேசர் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது சேர்ந்து நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ண மொத்த விஷயமும் இதுக்குள்ளே அது நடந்துடும். ஸோ என்ன சொல்லுங்கள், செலான் தெரிப்பு குழாய்னு சொல்லியிருக்காங்க. திருப்பு குழாய் அப்படிங்கிறது என்ன, அந்த நம்ம ஃபோட்டான்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக தூண்டுதலாக ஒரு விஷயம் பண்ணோம்ல, அது பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நியான் செனா தெரிப்பு குழாய் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு சமதள ஆடி மூலமாக இது எல்லா விஷயமும் நடந்து இந்த ஹோல்ஸ் மூலமாக என்ன ஆகும், ரிலீஸ் ஆகும், லேசர் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். இந்த ரீசன் சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான பாயிண்ட்டு பேர், யார் கண்டுபிடிச்சாங்க, எந்த இயர், அதோட வேவ் லென்த்து, எதால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அலுமினியம் அப்புறம் குரோமியம் அயனிகள் அப்படிங்கிற இது ரெண்டு இருக்குல்ல, அலுமினியம் அணுக்களாலும் குரோமிய அயனிகள் இதுக்குள்ளே ரியாக்ஷன் ஆகுது எக்ஸைட்டட் ஆகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த துகள்கள் என்ன அப்படின்னா அலுமினியம் குரோமியம் இந்த ரெண்டு துகள்களாக நடந்தது. இதில் முக்கியமான பாயிண்ட், இதில் பாயிண்ட் என்ன, நேமு இயரு அப்புறம் என்ன துகள் அப்புறம் ஆக்சிடென்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்புறம் வேவ் லென்த் இருக்கிறதே ரொம்ப முக்கியம் தான் அலைநீளம் இது இது நாலும் பாயிண்ட்டு தான் இதில் ரொம்ப முக்கியமான இது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி இன்னொரு லேசர் கொடுத்துருக்காங்க ஹீலியம் நியான் லேசர் சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹீலியம் நியான் அப்படிங்கும்போது இதில் என்ன
முதல்ல வந்து அலுமினியம் குரோமியம் அப்படின்னு இருந்ததா, இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஹீலியமும் நியானும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹீலியம் நியானா அப்படிங்கிறத வந்து எடுத்து போகிறோம். பட் எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, ஹீலியம் வந்து 1% எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம நியானை வந்து 4% அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதோட வேவ் லென்த் அப்படிங்கும் போது 6328, அதாவது 6328. ஸோ அந்த இதோட வேவ் லென்த் அப்படின்னு பார்க்கும்போது, இதோட வேவ் லென்த்து அது எவ்வளோ பர்சன்டேஜில் எடுத்துக்கிட்டாங்க, அதில் எடுத்துக்கிட்டாங்க எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க பாருங்கள், 1 mm எவ்வளோ கொடுக்குறாங்க, ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது தான் என்ன நடக்குது, இந்த லேசர் அப்படிங்கிறது வெளியில் வருது. இந்த ப்ரெஷர் நீங்கள் சொல்கிறாங்கல்ல, அந்த எமிஷன் நடக்கிறப்போ நம்ம எக்ஸஸாக ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னு, அது மாதிரி இது கொடுத்தா தான் என்ன நடக்குது, நீங்கள் ப்ரெஷர் வந்து அந்த ப்ரெஷர் எதில் கொடுத்துறாங்கன்னா பாதரசம், அதாவது மெர்க்குரி, மெர்க்குரி மூலமாக தான் அது கொடுக்குறாங்க. ஸோ அதனால் எவ்வளோ கொடுக்குறாங்க, எந்த ஒரு மெட்டலில் வச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது, அதாவது அலோகம் இல்லையா, இது அலோகங்கிறதுனால என்ன, எந்த ஒரு அலோகத்தை வச்சு கொடுக்க, நான் மெட்டலில் வச்சு கொடுக்குறாங்க, எவ்வளோ கொடுக்குறாங்க, அதோட வேவ் லென்த்து எவ்வளோ பர்சன்டேஜ், இது இருந்தால் இதில் போன மாட்டது, இதுதான் இதில் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இவ்வளோ விஷயங்களை பார்த்துட்டோம்ல, இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் இது தான். இது எதில் பயன்படுத்து அப்படி பார்க்குறாங்க, மெயினாக பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியலில் தான் அதிகமாக பார்ப்பாங்க. சிம்பிளாக டைமண்ட் இருக்குது, டைமண்டை என்ன பண்ணணும் அப்படின்னா, அடித்து உடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ என்ன பண்ணுறாங்க, அதை ஹோல்ட் பண்ணுறாங்க. இப்போ டைமண்டாக போடுறாங்க, டைமண்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி செயினாக மாற்றுறாங்க, எப்படி டைமண்ட் ரிங்கு இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த லேசர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அதன் பயன்படுத்துகிறாங்க. ஸோ மெட்டலில் வந்து அலோகத்தை வந்து அலோகத்தால் ஹோல்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி, அது மூலமாக கிரியேட் பண்ண ஹோல்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணுறதுக்கு, பிளேட்ஸை கட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பயன்படுத்துவாங்க. இப்போது நார்மலாக எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸில் வந்து நார்மலாக ஒரு சில விஷயங்களை கட் பண்ணுறதோ ஜாயின் பண்ணுறதோ நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதை என்ன பண்ணிக்காங்க, நார்மல் சிஸ்டமாக இருக்கட்டும், லேப்டாப்பில் மொபைலாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க, பொருட்களை வந்து மெயின்டைன் பண்ணுறது, கட் பண்ணுறது, ஜாயின் பண்ணுறது, இந்த உருக்களை வந்து என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரியில் அது பயன்படுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது மெயினாக ஒரு மிகப்பெரிய யூசேஜ் அப்படின்னா மெடிக்கல் ஃபீல்டு தான். மெடிக்கல் ஃபீல்டை வந்து எவ்வளோ தூரம்னா, இப்போ எல்லாமே எடுத்தோன்னே லேசர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி லேசர் ட்ரீட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த மெடிக்கலில் பண்ணக்கூடிய அந்த காஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா அதோட வேலையும் ஈஸியாகிடுச்சு, நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கான வேலை ஈஸி, அந்த காஸ்ட்டும் கம்மியாயிடுச்சு, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான காஸ்ட்டும் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் சொல்லணும் அப்படின்னா, கிட்னியில் கல் இருக்கிறது, அப்புறம் கண்ணில் ட்ரீட்மெண்ட்லாம் வந்து கையை விட்டெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, லேசரை வச்சு சிம்பிளாக பண்ணிட்டு முடிச்சுருவாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த என்டோஸ்கோப்பிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த உடலுக்குள்ளே வந்து உணவு பாதைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இதயத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா அது எடுக்கிறது, கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ சிம்பிளாக என்ன பண்ணுவாங்கன்னா, லேசர் ட்ரீட்மெண்ட்டை வச்சு பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆஞ்சியோ போன போதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த லேசர் ட்ரீட்மெண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, மெடிக்கல் ஃபீல்டில் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கல், இரத்த குழாய்கள் அப்படிங்கிறது வந்து என்டோஸ்கோப்பி, அந்த எந்த ஒரு மிஷினில் வந்து எந்த ஒரு இதில் என்டோஸ்கோப்பியில் வந்து லேசர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு க்வெஸ்சன் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து இதில் நோட் பண்ணிங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு இதில் என்ன பண்ணுவாங்க, டியூமர்லேருந்து கேன்சர்லேருந்து எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க, இதை இது யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நார்மலாக வந்து அதாவது இன்ஜினியரிங் ஃபீல்டுலேயும் அறிவியல் ஃபீல்டுலையும் நார்மலி சயின்ஸ்லேயும் மேக்ஸிமம் பயாலஜி ஃபிசிக்ஸ் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி லேசர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை காமனாக மிக்ஸ் பண்ணி கொடுக்குறப்ப என்ன சொல்லியிருக்காங்க, ரேடியோவில் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க, டிவி, அப்புறம் ஒலி இலை, ஒலி இலைன்னா என்ன தெரியுமில்ல, ஃபைபர், ஆப்டிக்கல் ஃபைபர்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆப்டிக்கல் ஃபைபர்லாம் இப்போ கூட இந்தியாவில் வந்து இந்த பெஸ்ட்டு ஆப்டிக்கல் ஃபைபர் வச்சிருக்க ஒரு டீம் யார் அப்படின்னா பிஎஸ்என்எல் தான். இது வரைக்கும் யார் அந்த அவங்க லெவலுக்கான ரிலையன்ஸ் கூட அந்த அளவுக்கு வச்சிருக்க மாட்டாங்க. இந்தியாவில் ஃபஸ்ட் இடத்துல ஃபைபர் கம்யூனிகேஷன் வச்சிருக்கவங்க யார் அப்படின்னா பிஎஸ்என்எல் தான் வச்சிருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கங்க. ஸோ அதை தாண்டி என்ன அப்படின்னா, புவி துணைக்கோள்கள் ராக்கெட்டோட ஃபீல்ட்ஸ், ராக்கெட் ஃபீல்ட்ஸில், அந்த மாதிரி ஜியோ கம்யூனிகேஷன்லலாம், ஜியோ ஸ்டேஷனரி கம்யூனிகேஷனில் எல்லாத்துலையும் என்ன பண்ணிக்கிறாங்க, இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுங்க, இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள். அடுத்து பார்க்கும்போது, இப்போது பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம், பூமிக்கும் நிலாவுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம், இதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறாங்க, லேசரை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த டிஸ்டன்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் அப்படிங்கிறதையும், ராமன் நிறமாலை அப்படின்னா ராமன் நிறமாலைன்னு தெரியல, இவர் தான் என்ன பண்ணார், அந்த ரெயின்போ அப்படிங்கிற ஒளி சிதறல் அப்படிங்கிற விதியை வந்து கொண்டு வந்தார் யார், ராமன் அப்படிங்கிறவர் தான். ஸோ முப்பரிமாண நிலப்படம் பார்த்துருக்கீங்களா,
இந்த மாதிரி இருக்கும். ஒரு லைட்டை வந்து அழைச்சதுக்கப்புறம் அது ஏழு கலராக டிஃப்ரெண்ட்டாக போக முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து லேசர் தான் அப்படி அடிப்பாங்க. ஸோ லேசர் அடித்து என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதை மெயினாக இன்னொரு முக்கியமான விஷயம், லேசர் வந்து ரேடார் சோனார் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அதை அது இருக்கனால தானே கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுவாங்களா ஆப்போசிட்டில் ஏதாவது என்ன வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு மெயினாக ரேடார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதை தாண்டி இன்னொரு அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு யோசிக்கும் போது ஹோலோகிராஃபி. ஹோலோகிராஃபி அப்படிங்கிறது வந்து தெரியல, ஹோலோகிராம் தெரியுமில்ல, நீங்கள் டிவிலலாம் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய மூவிஸ்லாம் வந்திருக்கும் ஹோலோகிராம் டெக்னாலஜி வந்துருச்சு அப்படின்னு. அந்த டெக்னாலஜியில் வந்து மெயினாக யூஸ் ஆகிறதுக்கு என்ன, இதுதான் அந்த லேசர் தான் பயன்படுத்து அப்படிங்கிற முப்பரிமாண தோற்றம். ஹோலோகிராஃபினா என்ன, முப்பரிமாண தோற்றம் தமிழில். ஸோ அந்த ஒலி வீச்சு அப்படிங்கிறது வந்து நேராக வந்து அந்த நம்ம எதுக்கு தேவையோ அப்படிங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி அது என்ன பண்ணுது. இப்போ முப்பரிமாணத்தில் என்ன என்ன சொல்லியிருந்தால், ஒரு லேசர் வந்து அடிக்கும் போது அது ஏழு கலராக பிரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களே, இதே டெக்னாலஜியை இதே ஒரு சிஸ்டத்தை பயன்படுத்த என்ன பண்ணாங்க, ஹோலோகிராஃபி அப்படிங்கிற விஷயத்த அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ இது மூலமாக நமக்கு ஒரு விஷயம் பக்கத்துலேயே நடக்குது கண்ணோடய பார்க்க முடியுமா, எதையும் லேர்ன் பண்ணிக்க முடியும், நிறைய தொழில்நுட்பத்துலேயும் அது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம்ல, இது வந்து நார்மலாக இதோட தத்துவத்தை எப்படி பண்ணாங்க அப்படின்னா, என்ன தத்துவம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க அப்படின்னா, அணுத்தொகை ஏற்றம் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு என்ன நினச்சிது, அதாவது பாப்புலேஷன் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்வர்ஷன்னா என்ன, கீழே இருக்கிறது மேலே போயிடுச்சு அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்கள, அதைத்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாப்புலேஷன் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அணுத்தொகை ஏற்றமும் அதனை தொடர்ந்து தூண்டு உமிழ்தளம். தூண்டு உமிழ்தளம்னா என்ன, இங்கே ஸ்டேஜில் இருக்கிறது இங்கே போனதுக்கப்புறம் திருப்பி கிரவுண்ட் ஸ்டேஜுக்கு வர்றது, கிரவுண்ட் ஸ்டேஜுக்கு போகிறது தான் என்னாகும், அது என்ன ஆகுது அப்படின்னா ஃபோட்டான்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுது. அதை தான் என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி அந்த கான்செப்ட் தான் என்ன சொல்லியிருக்காங்க, தூண்டு உமிழ்தளம் அணுத்தொகை ஏற்றம்னு சொல்கிறாங்க. மேலே போகிறது கீழே வருது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரூபி லேசர் இதில் என்ன பார்த்தோம், அலுமினியம் வந்து அலுமினியத்தையும் குரோமியத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க, மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, அது ஒரு பொருளாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த துகள்கள் வந்து விரிவடையுது, விரிவடைஞ்சு அதோடைய ஒளியை கிரியேட் பண்ணுது, அந்த ரியாக்ஷன் மூலமாக தான் எமிஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க இதில், அதை தான் என்ன சொல்ல மென்ஷன் பண்ணிக்க, அம்மோனியா அப்படிது குரோமியம் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு இதுலேயும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அடுத்து சொல்ல, மூலக்கூறு நிறைமாலைகளில் மேசர் ஒரு குறிப்பிட்ட கருவியாக பயன்படுத்தப்படுது அப்படின்னா, மூலக்கூறு நிறமாளிகள்னு சொல்லுவாங்க, முப்பரிமாணம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பேசிக் சோர்ஸாக இருக்கக்கூடிய எல்லா இதுலேயும் என்ன பயன்படுத்திக்கிறாங்க, இதை வந்து லேசர் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி அட்டாமிக் ஸ்டேஜ்லேயும் சரி எமிஷன்ஸும் சரி எல்லாத்துலேயும் இந்த குரோமியம் அலுமினியம் அம்மோனியா இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, லேசர் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலி இவ்வளோ தூரம் நம்ம பார்த்துறோம் லேசர் அப்படிங்கிற டாப்பிக்கை ஃபுல்லாக பார்த்துறோம், அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பார்த்துறோம். நார்மலாக இயர், அவர் பேர், அப்புறம் என்ன வேவ் லென்த்து, ஃபார்முலா, இது மூணும் ரொம்ப முக்கியமான லேசர் டாப்பிக்கு. என்னென்ன லேசர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் மெயினாக. இது ரொம்ப டீப்பாகலாம் பார்க்க வேணாம், ஏன்னா இதில் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்டதும் இருக்காங்க கம்மியாக கேட்டதும் இருக்குது. ஸோ இதுலேருந்து கொஸ்டின் கேட்க மாட்டான்னு நினைக்காம ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்த்து என்னென்ன கொஸ்டின் இருக்குது நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா நம்ம விட மாட்டோம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம கண்டென்ட் பார்த்ததுக்கப்புறம் குரூப் ஃபோருக்குள்ளே எல்லா கண்டென்ட்டையும் சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பேக் ஆன்சர் என்னென்ன ஆன்சர் இருக்குது அப்படிங்கிறத கொஸ்டின் ஆன்சர் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எதாவது பார்க்குறதா அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு சிக்ஸ்த்து புக்கு செவன்த்து புக்கு எயித்து புக்கு இந்த மாதிரி புக்கு வயசாகவும் பார்ப்போம். ஸோ அதனால் வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.